நமசிவாயம். புரட்டாசி மாதம் இந்த ஆரம்பிக்கிற நாள்ல ஃபர்ஸ்ட் என்ன என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத ஒரு முதல்ல ஒரு ஒரு வரியில பாத்துக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன போது ஒவ்வொரு மாதமும் அந்த மாத பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலவா, அந்த மாத பிறப்பு நாளில் சூரிய உதயத்திற்கு 6 மணி நேரம் முன்னதாகவும் சூரிய உதயத்திற்கு 6 மணி நேரத்திற்கு பின்னதாகவும் எந்த முக்கியமான டிசிஷன்ஸும் எடுக்காதீங்க. ஏதாவது பண ரீதியான விஷயங்களோ வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூஸோ ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரியான முடிவுகளை கண்டிப்பான முறையில எடுக்காதீர்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு முதல் 6 மணி நேரம் அதுக்கு அடுத்த 6 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரத்திலே எவ்வித தானம் செய்தாலும் அந்த தானத்திற்குண்டான பலன் அப்படிங்கிறது பல்வேறு விதமாக பெருகும். ஸோ அது ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷம். ஏன் விசேஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அதாவது மகாவிஷ்ணு அவதரித்த நாள் இந்த நாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது நாரதர் வந்து மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்டாராம், இந்த மாதிரி உங்களை வந்து எப்படி வழிபட்டால் மக்களுக்கெல்லாம் வந்து அதிக பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக கேட்டாராம். அப்ப கேட்கும்போது அவர் புரட்டாசி மாதத்தில் யார் என்னை அனுதினமும் நினைத்து வழிபடுகிறார்களோ, யார் வந்து சாத்விக்கான முறையில இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவும், அதே போல் வந்து சனிக்கிழமைகளில் யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் உடனடியாக அருள் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது சாத்விக்கான முறை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து புரட்டாசி மாதத்தில் யாரும் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்க. நான் வெஜிடேரியன் ஒரு ரஜசிக் ஃபுட், அதனால நான் வெஜிடேரியன் தமசிக் விஷயங்களையும் அதிகப்படுத்தக்கூடியது, அதனால நான் வெஜிடேரியன் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போல் வந்து இந்த நாளிலே வந்து இந்த புரட்டாசி மாதம் எல்லாம் தேவையில்லாத கோபம், கிரீடினஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், ஆத்திரத்தில் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவிர்ப்பது வந்து நமக்கு வந்து இறையை இணை ரொம்ப எளிதாக அடைவதற்கு உண்டான ஒரு வழிவிறக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்றேன். இப்ப நான் கொடுக்க போற விஷயங்களை ஏதாவது ஒன்றோ இரண்டோ ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ஒரு புண்ணிய பலனை சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அதனால நீங்க ரொம்ப லேட்டா பாக்குறோம் அப்படின்றதுனால புரட்டாசி மாசமே முடிய போகுது அப்படின்ற மாதிரியாக சில பேர் புரட்டாசி மாசம் எண்டுல பார்த்துட்டு அதனால இதனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைக்க வேண்டாம். மிக மிக ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் வந்து இந்த விஷயத்தை எல்லாமே தேர்ந்தெடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லாஸ்ட் மந்த் எப்படி இருந்தது ஆவணி மாசம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து கண்டிப்பான முறையில என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து, அதாவது விரதம் இருப்பது சனிக்கிழமையில அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாசத்துல சனி வந்து வலுவிழந்து விடுகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. சனி வலுவிழந்து விடுகிறார் அப்படிங்கும் போது இந்த மாசம் எல்லாமே மகாவிஷ்ணுவை கும்பிடுவது அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யும் பொழுது பார்த்தோம்னா சனி ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பான முறையிலே குறையும். அதனாலதான் சனிக்கிழமை இந்த ஒரு விரதம் இருக்கிறாங்க. அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். இது இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக கேட்டு வந்திருக்கிறார்கள். அதுல வந்து தனிப்பட்ட முறையில இந்த வாட்ஸ்அப் எல்லாம் வரும்ல, அதுலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஏன் இப்பவே கேட்கறீங்க, நெக்ஸ்ட் இயர் தானே அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னா அதோடைய பலன் இப்பவே கிடைச்சிருமா யாரோ சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்றாரு அப்படி அந்த மாதிரியான விஷயமாக கேட்டு வருகிறார்கள். தயவு செய்து அதை நம்ப வேண்டாம். சனி வந்து சனியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம், சனி வந்து மந்தகாரகன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது காகத்வஜாய வித்மகே கட்காஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாது மந்தன். அதாவது மந்தன மந்தகாரகன் அப்படின்றது மந்தன் அப்படின்னா என்ன, ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட். அதனாலதான் 2.5 வருஷம் அவர் ஒரு இடத்துல பேசுகிறார். மற்றவங்கலாம் பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு சூரியன்னா 1 மாசம், சந்திரன்னா 2.5 நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக, மற்றதெல்லாம் 30 நாள் 45 நாள் அப்படிங்கிற மாதிரியாக முறையாகவும், குரு பெயர்ச்சி 1 வருடமாகவும், அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது 1.5 வருஷமாகவும் இருக்கு. ஆனா சனிப்பெயர்ச்சி மொத்தம் 2.5 வருஷம் அப்படின்னா காரணம் என்னன்னா ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதனால வந்து இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி ஆகுது நாளைக்கே எனக்கு ரிசல்ட் வந்துடும், சனிப்பெயர்ச்சி வரதுக்கு 3 மாசம் முன்னால வந்துடும், குரு பெயர்ச்சிக்கு அந்த மாதிரி வரதுக்கு உண்டான ஒரு சான்சஸ் இருக்கு, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனா சனிப்பெயர்ச்சி அந்த மாதிரியான விஷயமாக வராது. ஜனவரி மாசம் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17ஆம் தேதி நினைக்கிறேன் திருக்கணித படி. அதே மாதிரி வாக்கியப்படி அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது மார்ச் மாதம் ஆயிடும். உங்களுக்கு வந்து வானவியல் படி பார்க்கும்போது மார்ச் மாதம் ஆயிடும் ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு. அதே சமயத்தில் சனி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வீக்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையாக இருந்தால் அந்த ஜனவரிக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஜெனரிக் விஷயத்தெல்லாம் வந்து சின்ன சின்ன பரிகார முறைகள் செய்வதற்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு இப்போ லைஃப்பில் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறதோ அல்லது நெகட்டிவாக திங்க் பண்ணுறதோ தயவு செய்து தவறுங்கள். அதே போல் வந்து வருகின்ற மகாலய அமாவாசை எவ்வளோ ஒரு மகத்தானது வீரியமிக்கதோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நாம் சண்டி ஹோமம் வந்து பொதுவாகவே வந்து அமாவாசைகளில் செய்வது வழக்கம். மகாலய அமாவாசைக்கும் கண்டிப்பான முறையில் சண்டி ஹோமம் இருக்கிறது. உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நீங்கள் தேவைப்பட்டவர்கள் பூஜா ஹோமம் .org ல போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
சோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு புரட்டாசி மாசத்துல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது, அந்த சூரியனை பார்ப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா. மாசம் மாசமே சூரியனை பார்த்து ஒரு மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்றது. இந்த மாதமும் வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு போறார் அப்படின்ற மாதிரியான விஷயம். கன்னிராசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதனுடையது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிலதத்துவத்தை சார்ந்தது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிலதத்துவத்தை சார்ந்தது அப்படின்னும் போது இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஸ்டெபிலிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஸ்டெபிலிட்டி அதிகப்படுத்திக் கொள்வதற்கு பணம் வந்தாலும் ஸ்டேபிளா இருக்கணும் இல்லையா. அந்த ஸ்டேபிளா இருந்தாதான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து தொடர்ந்து செய்ய முடியும். அது மாதிரி அந்த ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு இந்த மாதம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சூரியனை காலையில வந்து ஒரு 1 hour சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளோ அல்லது ஈவினிங் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகவோ நீங்கள் வந்து தரிசித்து ஓம் மல்லிகார்ஜுனாய நமக, ஓம் மல்லிகார்ஜுனாய நமக என்று பூஜிப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சரி, புரட்டாசி மாதம் முழுவதுமே வந்து நாராயண வழிபாடு அப்படின்றது ஓம் நமோ நாராயணாய நமக, ஓ அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பது அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும். இந்த மாதத்திலே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது ஒரே ஒரு பகுதியாவது நீங்கள் வந்து விஷ்ணு புராணம் படித்து வந்திருக்கீங்க என்றால் உங்களுக்கு இன்டர்நெட்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது விஷ்ணு புராணம் ஒரு வரியாவது நீங்கள் ஒரு பேஜாவது நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதிகப்படியான பலன் வாழ்வில் சேர்வதை கண்டிப்பான முறையிலே பார்க்கலாம். கர்ம வினைகள் தீர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4000 திவ்ய பிரபந்தம் படிப்பதும் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடியதாக இருக்கும். எல்லாமே இன்டர்நெட்ல ஃப்ரீயாக கிடைக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் இந்த மந்திரம் சொல்லுங்கன்னு எல்லாரும் எவ்வளோ நேரம் அப்படின்னு வாங்க, அந்த எவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. அந்த மல்லிகார்ஜுனாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சூரியனை பார்த்து நீங்கள் சொல்லி வருவது அப்படிங்கிறது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு வரலாம். 10 minutes சொன்னீங்க நான் போட போகிறோம். கணித்து வந்த நிலையிலேயே சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். தினசரி செய்யும் பொழுது உங்களுடைய சோல், அதாவது உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்றது உங்களுடைய ஆத்ம ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆற்றல் வந்து அதிகரிப்பதை காணலாம். உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறீங்கிறது அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லி வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பது அப்படிங்கிறது பலன் தரும் சொல்லியிருந்தேன். அது மாதிரியான ஒரு முறையாக கேட்பதோ படிப்பதோ உங்களால் முடியவில்லை என்றாலும் தினசரி ஓம் விஷ்ணவே நமக, ஓம் விஷ்ணவே நமக, ஓம் விஷ்ணவே நமகன்னு சொல்லணும். ஓம் விஷ்ணுவே நமக அப்படின்னு நம்ம தான் தமிழாச்சே அப்படின்ற மாதிரியான முறையாக சொல்றோம். அது ராமர் அப்படின்ற பேரை வந்து நம்ம வந்து ராமர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதுக்கு ராம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்வதற்கும் அந்த ராமர் அப்படின்றது சொல்றதுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். ஒருத்தர் இல்ல ராம்ஸ் மாம்ஸ் இப்படியெல்லாம் கூப்பிடுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையாக இல்லாமல் ஓம் விஷ்ணவே நமக என்பது முறையான பெயர். ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் வந்து சொல்லி வருவது நல்ல பலனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விளக்கேற்றுவது, நான் இந்த விளக்கேற்றுவது பற்றி சமீபத்தில் இப்போ நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். எந்தெந்த மாதிரியான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு எந்தெந்த மாதிரியான விளக்கேற்றலாம் அப்படிங்கிறத பார்க்காதவங்க கண்டிப்பான முறையில பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து சாதாரண விளக்கேற்றுவீங்களே, அது தவிர நார்மலாக அந்த விளக்கேற்று முறைங்கிறது வேற. அந்த ஒரு விஷயத்திற்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து சம்மந்தப்படுத்த வேண்டாம், அந்த விஷயங்கள் எல்லாமே வேறு. இது வந்து தெய்வீக சக்தியை அதிகரிப்பதற்கும் நம் வீட்டில் எல்லா வித நல்ல விஷயங்களும் சேருவதற்கும் செல்வங்கள் சேருவதற்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா எர்த்தன் லேம்ப், தட் இஸ் இது மண் விளக்கு இல்லையா, மண் விளக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா டெய்லியே ஏற்றி வைங்க. பச்சை திரி போட்டு ஏற்றுவது, நெய் விளக்கில் ஏற்றுவது அப்படிங்கிறது அதிகப்படியான பலன் சேரக்கூடிய முறையாக இருக்கும். இந்த பச்சை திரி அப்படிங்கிறது நீங்கள் காட்டன் கிளாத் ஏதாவது எடுத்து நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான முறை புதுசு கிளாத் ஏதாவது இருந்தாலும் ஜாக்கெட் பிட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு முறையாக இல்லை கர்ச்சீஃப் மாதிரி இருக்கிறது நீங்கள் வாங்கி அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்து கொள்ளலாம், காட்டனாக இருக்கணும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்புறம் மாவிளக்கு இந்த ஒரு மாதத்திலே போடுவது அப்படிங்கிறதும் அதிகப்படியான பலன் சேரும். மாவிளக்கு போடும்போது கண்டிப்பான முறையில் நெய் விளக்கு ஏற்றுங்கள். ஸோ அதுவும் வந்து நெய்யா நெய் நெய் விட்டு தான் மாவிளக்கு ஏற்றுவாங்க. பட் ஒரு சில பேர் வந்து இது என்ன விட்டுறக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அதனால் மாவிளக்கு வந்து நீங்கள் ஏற்றுவது, சனிக்கிழமைகளை மாவிளக்கு போடுறது அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்திலே நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடு கிளி மாடு நாய் அதுக்கப்புறம் வந்து புறா இந்த 5 வித பறவைகள் மிருகங்களுக்கு நீங்கள் உணவளிப்பது அப்படிங்கிறது அதிகப்படியான பலன் சேரும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஆட்டுக்கு உணவளிப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், கிளிக்கு உணவளிப்பதுங்கிறது யாரெல்லாம் கிளி உங்களுக்கு உணவளிக்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயம். வீட்டில் இருக்கிற கிளிக்கே உணவளிக்கலாமா, வீட்டில் இருக்கிற ஆட்டுக்கே உணவளிக்கலாமா, நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு சாப்பாடு போடுறது தான வகையை சேராது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி கேட்ட கேள்வியே திருப்பி கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் வந்து இந்த மாதத்தில் ஆடு சாப்பிடுங்கன்னு சொல்லலை, ஆட்டுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதுக்கப்புறம் பாருங்க, வாச
கதவில் இந்த மாதம் நீங்கள் வந்து வாசல் திறந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறீர்கள். பண ரீதியான விஷயத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பரிகார முறையாகவும், லைஃப் என்ஹான்சிங் மெத்தட் பரிகாரம்னு சொல்றதை விட நம்ம வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுனால நம்ம பரிகாரம்னு சொல்லுவோம், கஷ்டமே இல்லாமல் போவதற்குண்டான ஒரு முறை தான் இந்த ஒரு விஷயம் செய்ய போறோம். லைஃப் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, நல்ல சகல செல்வங்களும் சேருவதற்கு அப்படிங்கிறது. அதாவது வீட்டுல எல்லாம் ஆல்மோஸ்ட் லேடிஸ் எல்லாருமே வச்சிருப்பீங்க இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அந்த பச்சை பயிரை பொடி பண்ணி வச்சிருப்பீங்களா முகத்தெல்லாம் தேய்ச்சிக்கிறதுக்கு. ஸோ அந்த பச்சை பயிரும் சரி, அது கூட சுத்தமான சந்தனமும் சரி, சந்தனம் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதத்தில் நீங்கள் வந்து சந்தனம் அப்படிங்கிறது வந்து நிலதத்துவத்தை சார்ந்தது. சந்தனத்தை வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் படத்திற்கும் உங்களுடைய குலதெய்வத்துடைய படத்திற்கும் தினசரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து அதாவது கிளீன் பண்ணிட்டு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு பலனை சேரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே சந்தனம் வைக்கலாமான் போட்டால், எல்லாத்துக்குமே இன் சென்ஸ் எல்லா படங்களுக்குமே விக்கிரகங்களுக்குமே வைக்கலாமானா அதுவும் அதிகப்படியான ஒரு நல்ல பலனை சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். வீட்டு கதவில் தினசரி அழிச்சு அழிச்சு நீங்கள் வந்து சந்தனம் வைங்க, அதுவும் ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். சந்தன பொடி வந்து சுத்தமான சந்தன பொடியாக இருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ இந்த பச்சை பயிறு, இந்த பச்சை பயிரோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சுத்தமான சந்தனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது. இரண்டுத்தையும் இதாவது பொடி பண்ணதாக இருக்கணும். இந்த பச்சை பயிறு பொடி பண்ண பச்சை பயிறு கொஞ்சம் சந்தனம் அதில் சேர்ந்துக்கோங்க. எவ்வளவு அளவு அப்படிங்கிற மாதிரினா சந்தன அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும்னு வச்சுக்கோங்க, சந்தன அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்க வேண்டும். அது மாதிரியான ஒரு முறையாக போட்டுக்கோங்க. அதாவது இது வந்து நீங்கள் வந்து ரெண்டு பங்கு போடுறதுன்னா அதில் ஒரு பங்கு போட்டிங்கன்னா போதும். ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிஞ்சு தான் தேவை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஞ்சு எடுத்து தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இது வந்து கோலப்பொடியோடு சேர்க்கக்கூடாது, தனியான முறையில் தான் செய்ய வேண்டும். தினசரி காலை எழுந்த உடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஒர்க்காக இந்த ஒரு விஷயத்தை குளிச்சுட்டு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. காலையில் எழுந்த உடனே நீங்கள் வந்து சுத்தமான முறையில் இருந்தீர்கள் என்றால் வீட்டில் பின்கதவை திறப்போம், பின்கதவை திறந்தோ இல்லை பின்னால் இருக்கிற ஜன்னலை திறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாசக்கதவை திறப்பீங்க இல்லையா, பால் எடுக்கிறதுக்கோ இல்லை கோலம் போடுறதுக்கோ. நிறைய பேர் இப்போ கோலம் போட முடியாத சூழ்நிலை ஃப்ளாட்டுங்கிறதுனால பால் எடுக்கிறதுக்காக கதை திறப்பீங்க. ஸோ அப்போ திறக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க கையில். அந்த ஒரு பிஞ்ச் எடுத்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் போட்டு வச்சிருக்கிற பிஞ்ச் நீங்கள் வந்து கையில் எடுத்துட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் போவீங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் கூட நான் பதிவு போட்டிருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் இந்த பிஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா வீட்டு வாசல்ல இப்படி தூவி விடணும், கோலம் போடுற மாதிரி. அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன் கோலப்பொடியில் கலந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கோலம் போடுற மாதிரி இன்னொன்னே கோலத்தில் கலக்கலாமான்னு கேட்பாங்க ஒரு சில பேர். ஸோ அதனால கோலப்பொடி மாதிரி ரவுண்டாக இந்த ரவுண்டாக போடணும். வீட்டு நம்மளுடைய வீட்டு வாசலே ஒரே ஒரு பிஞ்ச் போட போகிறோம், அது நம்ம கீழே விழுறதே கூட நமக்கு வந்து பெருசாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு பிஞ்ச் வந்து நீங்கள் கீழே போடணும். இந்த கீழே நீங்கள் போடும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் மதுசூதனாய நமக, ஓம் மதுசூதனாய நமக என்கிற மந்திரத்தை மனதுக்குள்ள அதை தூவி விடுற வரைக்கும் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க, மினிமம் ஒரு 11 டைம்ஸ் ஆகுது இருக்கட்டும். அது மாதிரியான ஒரு முறையாக கையில் வச்சுட்டு ஒரு 11 டைம்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூவி விடும்போது உங்களால் மனசுக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிட்டா கூட அது ஒரு அதிக பலன் சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அவ்வளவுதான் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்து வருவது உங்களுக்கு அதிகப்படியான பலன் சேரும். கண்டிப்பான முறையிலே உங்களுடைய அனுபவங்களையும் சரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரியான முறையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம் சிவாயா.